A drunk card walking in a narrow lane takes 5 steps forward and 3 steps backward, followed again 5 steps forward and 3 steps backward. Apo 5 plus 3 steps avan vekkiradha po motta 8 steps. 8 steps avan vekkiradhukulla as he 5 plus 3 total 8 steps. ஆனா அவன் டிராவல் பண்ணது எவ்வளவு தூரம் தான், ரிட்டர்னிங் 3 ஸ்டெப்ஸ்னோ அப்ப 2 ஸ்டெப்ஸ் தான் அவன் முன்னால போயிருப்பான். புரிஞ்சுக்கணும். சோ இன்னொரு கட் பாரு, 5 ஸ்டெப்ஸ் ஃபார்வர்ட், 3 ஸ்டெப்ஸ் பேக்வர்ட், மொத்தம் 8 ஸ்டெப்ஸ்ல வச்சப்போ அவன் ஃபார்வர்டா 2 ஸ்டெப்ஸ் தான் போயிருப்பான். ஓகே, அண்ட் சோ ஆன். ஈச் ஸ்டெப் 1 மீட்டர் லாங் அண்ட் ரிக்வயர் 1 செகண்ட்ஸ். அப்போ அவன் 8 செகண்ட்ல 2 feet முன்னால போயிருப்பான். கரெக்ட் தானே? 2 மீட்டர்ஸ் முன்னால போயிருப்பான். அப்போ 8 செகண்ட்ஸ்ல அவன் போனது எவ்வளவு முன்னால போயிருப்பான்? 2 செகண்ட்ஸ் முன்னால போயிருப்பான். 8 செகண்ட்ஸ்ல 2 மீட்டர்ஸ் ஃப்ரண்டா போயிருப்பான். அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிட்டீங்களா? முன்னால 5 ஸ்டெப், பின்னால 3. அப்போ 2 ஸ்டெப் முன்னால போறான், 2 மீட்டர் முன்னால போயிடறான். எத்தனை செகண்ட்ல? 8 செகண்ட்ஸ்ல. பிளாட் டிஸ்பிளேஸ்மெண்ட் டைம் கிராஃப், அதான் பொசிஷன் டைம் கிராஃப் ஆஃப் மோஷன், டிட்டர்மின் கிராஃபிக்கலி அண்ட் அதர்வைஸ் ஹவு லாங் த ட்ரங்க் கார்ட் டேக்ஸ் டு ஃபால் இன் அ பிட் 30 மீட்டர் அவே ஃப்ரம் ஹி ஸ்டார்ட். என்ன கண்டுபிடிக்கணும்? ஹவு லாங், எவ்வளவு டைம்ல அவனுக்கு முன்னால 30 மீட்டர்ல ஒரு பிட் இருக்கு, அதை விழுவான். அப்போ அவன் எவ்வளவு லாங் டைம் தான். சரி, அப்போ 8 செகண்ட்ல 2 மீட்டர், அப்போ எத்தனை போயிருப்பான் பார்ப்போம். முத 10 மீட்டர்ஸ் அவன் போனா, 10 மீட்டர்ஸ் போனா அப்போ எத்தனை செகண்ட் ஆயிருக்கும் 10 மீட்டர்ஸ் போறதுக்கு? ஸோ மொத்தம் 13 மீட்டர்ஸ். ஏன் 10 சொல்றேன்னா, 5 முன்னால போறான், பின்னால 3, 2 மீட்டர். அடுத்தது நீ அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கணும், முதல் இப்போ நம்ம டிஸ்டன்ஸ் ஒரு கிராஃப் போட்டுட்டு நம்ம போட்டோம்னா உனக்கு இன்னும் கொஞ்சம் ஈஸியா இருக்கும். சரி, ஃபர்ஸ்ட் டைம் அவன் ஸ்டார்ட் பண்றது 0. அடுத்தது 5 ஸ்டெப்ஸ் முன்னால வச்சிருப்பான். 5 steps, he moved in 5 seconds. இது வந்து பொசிஷன், இது டைம். சரிதானா? அப்போ 5 மீட்டர்ஸ் அவன் மூவ் பண்ணியிருப்பான். இது 5 மீட்டர் வச்சுக்க, அவன் 5 மீட்டர் மூவ் பண்ணியிருப்பான். எவ்வளவு டைம்ல? 5 செகண்ட்ஸ்ல. இது 5 செகண்ட், எல்லாம் ஸ்ட்ரெயிட் லைனாவே போடலாம். 5 செகண்ட்ல. ஓகே, அடுத்தது மறுபடியும் ரிட்டர்ன் ஆயிருப்பான். எவ்வளவு? 3 மீட்டர்ஸ். அப்போ இங்க அவன் டைம் வந்து 8. கரெக்ட் தானா? இது 8. அப்போ இதை கொஞ்சம் ஸ்ட்ரெயிட்டா போடலாம். ஸோ இது இது 5th செகண்ட், இது 8th செகண்ட். மறுபடியும் 5 மீட்டர்ஸ். அப்போ 5 மீட்டர்ஸ்னா 8 plus 5 என்னவாயிருக்கும்? 8 plus 5 13. அடுத்த தடவை அவன் 8 plus இங்க 8 மீட்டர்ஸ், அதுக்கப்புறம் ஒரு 5 செகண்டு. அப்போ இங்க போய் சேர்றப்போ அது அவனுக்கு 13th செகண்டா இருந்திருக்கும். 13th செகண்ட்ல அவன் டிராவல் பண்ண டிஸ்டன்ஸு, 13 செகண்ட்ல அவன் டிராவல் பண்ண டிஸ்டன்ஸு, இது அவன் 2 plus 5 7 மீட்டர்ஸ் தான் அவன் டிராவல் பண்ணியிருப்பான். புரிஞ்சு படிக்கணும். இப்போ 7 மீட்டர் போயிருப்பான். இந்த இடம் 7 மீட்டர், இது 7 மீட்டர். அடுத்தது மறுபடியும் ஹி கம் பேக் 3 மீட்டர்ஸ். அப்போ 3 மீட்டர்ஸ் வந்தான்னா மறுபடியும் அவன் எங்கே நின்றுருப்பான்? 4ல தான் நின்றுருப்பான். இந்த டிஸ்டன்ஸ் இது 4 இருந்திருக்கும். அப்போ இப்போ அவனுடைய டைம் என்னவா இருந்திருக்கும்? அவனுடைய டைம் இந்த இடத்துல
அவனுடைய டைம் பிளஸ் த்ரீ, அப்போ 16 செகண்டா இருக்கக்கூடிய இடம், 16 செகண்ட். அடுத்தது இப்ப எந்த இதுனா 4 மீட்டர், நான் வேணா நோட் பண்ண, 4 மீட்டர், 4 மீட்டர்ல இருந்து இன்னொரு 5 மீட்டர். அப்ப அவன் டிராவல் பண்ணது 9th மீட்டர் போய் சேர்ந்திருப்பான், 9th மீட்டர். அப்ப இதை நம்ம கனெக்ட் பண்ணா கரெக்டா 9th மீட்டர் இந்த டிஸ்டன்ஸ் போயிருப்பான், 9th மீட்டர், 9th மீட்டர் போய் சேர்ந்தா 9th மீட்டர். அடுத்தது 9th மீட்டர் போறப்போ அவன் டிராவல் பண்ண டைம் என்னவா இருந்திருக்கும்னா 16 + 5, which is 21 செகண்ட் இருக்கும், 21 செகண்ட். அடுத்தது 9th மீட்டர் -3 வரணும் இல்ல, மறுபடியும் ரிவர்ஸ் ஆகணுமே, 9 - 3, which is அவன் டிராவல் பண்ணது எவ்வளவுதான் இருந்திருக்கும், 9 - 3 போட்டேன்னா 6. ஸோ 9 - 3 அப்போ ரிட்டர்ன் ஆனது 6, அப்போ 6, அப்போ ரிட்டர்ன் ஆறுதவன் 6 மீட்டர்ல வந்து நிற்கிறான், 6 மீட்டர். மறுபடியும் அப்போ அவனுடைய டைம் என்னவா இருந்திருக்கும், 21 + 3, 24. அடுத்தது மறுபடியும் அப்போ 6 மீட்டர்ல இருந்து மறுபடியும் ஒரு 5 மீட்டர்ஸ் முன்னால போகணும்ல, ஸோ 6 + 5 - 11. அப்ப இது 11th மீட்டர்ல போயிருக்கும், 11th மீட்டர். அடுத்தது நான் உன்னுடைய கிராஃப் போடுறதுக்காக போடுறேன், தியரியில ஈஸியா போடுறேன். 11th மீட்டர் அவன் டிராவல் பண்ணது 24 + 5, 29 செகண்ட்ஸ் ஆகணும், 29 செகண்ட்ஸ். மறுபடியும் 29 செகண்ட் கழிச்சவன் 3 பேக்வர்ட் 3 ஸ்டெப்ஸ் வச்சிருப்பானே, அப்போ 6 இருந்து ஒரு 3, which is +2 போட்டேன்னா அவன் அடுத்தது 8 மீட்டர் டிஸ்டன்ஸ்ல இருப்பான். இது 8 ஆகும், அப்படி இது 2, இது 4, இது 6, 8 மீட்டர். எந்த டைம் என்ன இருக்கும்னா இந்த 8 மீட்டர் அவன் வர்றப்போ அவன் டிராவல் பண்ண டிஸ்டன்ஸ் வந்து 31 செகண்ட் ஆகும், கரெக்ட் தானே, 29 + இது 2 மீட்டர்ஸ் தானே, 3 மீட்டர்ஸ்ல, அப்ப 32 செகண்ட்ஸ். மறுபடியும் 32 செகண்ட்ல வந்துட்டு மறுபடியும் அவன் 5 மீட்டர் ரைஸ் பண்றான். அப்போ இது அவனுடைய டிஸ்டன்ஸ் 8 + 5 - 13 மீட்டர்ஸ். அவன் அப்போ 13 மீட்டர்ஸ்ல அவன் உழுந்துருவான் கூலியில. அப்போ அவன் டிராவல் பண்ண டிஸ்டன்ஸ் 32 + 5 - 37 டைம். அப்போ டைம் 37 செகண்ட்ஸ் he will fall into the pit. He traveled a distance of 13 meters. அதான கொடுத்துருக்கு 13 meters. 37 செகண்ட்ல he fall into the pit of 13 meters. Clear ஆயிடுச்சா? இது கிராஃபிக்கல் மெத்தட்ல போட்டேன். இனிமே நான் மேத்தமெட்டிக்கலா போறேன், சரியா? இத எப்படி கண்டுபிடிக்கலாம் ஓனா பார்ப்போம். மேத்தமெட்டிக்கலா போடணும்னா, ஸோ அவன் ஆன்வர்ட் ஜேர்னி 5 மீட்டர், ரிட்டர்ன் எவ்வளவு, 2 - 3 மீட்டர்ஸ். அப்ப மொத்தம் அவன் டிராவல் பண்ணது எவ்வளவுதான், 2 மீட்டர்ஸ். ஸோ அவன் டிராவல் பண்ணது 2 மீட்டர்ஸ், அவன் மொத்தம் எவ்வளவு டிஸ்டன்ஸ் டிராவல் பண்ண வேண்டியது, 30 மீட்டர்ஸ் டிராவல் பண்ண மாதிரி. அப்போ ஆட்டோமேட்டிக்கா அவன் டிராவல் பண்ண டிஸ்டன்ஸ் பார்த்தீங்கன்னா அதே தான் மறுபடியும் நமக்கு என்ன வரணும், 30 மீட்டர்ஸ் அவன் டிராவல் பண்ணது வந்து இப்போ எப்படி எடுப்போம், 8 மீட்டர்ஸ் டிராவல் பண்றதுக்கு எத்தனை தடவை, 8 மீட்டர்ஸ் டிராவல் பண்ணோம்னா எத்தனை செகண்ட் ஆயிரும், 2 மீட்டர் டிராவல் பண்ண 8 செகண்ட்ஸ் அதானே கணக்கு பார்த்தோம், 2 மீட்டர் போறா ரிட்டர்ன் ஆகிறப்ப 2 மீட்டர் தான் டிராவல் பண்ணியிருக்கான். அப்ப 2 மீட்டர் டிராவல் பண்றதுக்கு 8 செகண்டு, அப்ப 8 மீட்டர் டிராவல் பண்றதுக்கு ஆட்டோமேட்டிக்கா அப்போ 8 × 2, புரியுதா, 2 மீட்டருக்கு 8 செகண்டு,
அப்போ எயிட்னா இது எத்தனை தடவை மல்டிப்ளை பண்ணிருக்கு, 4 × 8 = 32 செகண்ட் ஆயிரும். 8 மீட்டர் டிராவல் பண்றதுக்கு 32 செகண்ட், புரிஞ்சுக்கணும். மொத்தம் 13. ஏன் 8ல வந்து நிறுத்துறோம்னா, அதுக்கு ஒரு 5 மீட்டர் டிராவல் பண்ணி தான் ரிட்டர்ன் ஆவோம். அப்போ அவன் 8 மீட்டர் + 5 மீட்டர் போறப்ப அந்த பிட்ல போய் விழுந்துருவானா, 13 மீட்டர் ஆயிருமா. அப்போ 8 மீட்டர் டிராவல் பண்றதுக்கு 32 செகண்டு பிளஸ், புரியுதா இல்லையா, 5 மீட்டர் டிராவல் பண்றதுக்கு 5 செகண்ட் போதும். அப்போ மொத்த டிராவல் பண்ண டைம் வந்து 37 செகண்ட்ஸ். புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன், மறுபடியும் சொல்றேன். ஏய், ஃபர்ஸ்ட் 2 மீட்டர் டிராவல் பண்றதுக்கு 8 செகண்ட், அடுத்த 2 மீட்டருக்கு 8 செகண்ட், அது போல 8 மீட்டர் டிராவல் பண்றதுக்கு 2 மீட்டருக்கு 8 செகண்ட்னா, 8 மீட்டர் 4 மல்டிப்ளை பண்றோம், 32 செகண்ட்ஸ்ல 8 மீட்டர் டிராவல் பண்ணிருப்பான். இன்னும் அவன் எத்தனை மீட்டர் டிராவல் பண்ணா குழியில் விழுந்துருவான், 5 மீட்டர் டிராவல் பண்ணா அவர் ரிட்டர்ன் ஆக மாட்டான், 5 மீட்டர் போயிருப்பாங்க குழியில் விழுந்துருவான். அப்போ 8 மீட்டர் + 5 மீட்டர் 13 மீட்டர். அப்போ 5 மீட்டர் டிராவல் பண்றது 5 செகண்ட், மொத்தத்துல 37 செகண்ட்ல he will fall into the pit. That's all.